ஹாய் கைஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்படியா 6 டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோல போலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல வித்தவுட் ஆன்லைன் வாட்ஸ்அப் வித்தவுட் ஆன்லைன்னா உங்க செட்டிங்ஸ்ல வந்து ஆப் மேனேஜர்னு டைப் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இந்த எல்லாமே அவர் ஆப்ஸ்மே இருக்கும் இப்போ நான் ஆப்ஸ் பற்றி சொல்கிறனால வாட்ஸ்அப் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிட்டேன் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணோடனே டேட்டா யூசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே டேட்டா நெட்ஒர்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெட்டை ஆன் பண்ணால் கூட வாட்ஸ்அப்பில் இருந்து என்ன நோட்டிஃபிகேஷனும் வராது இந்த ஆப்ஷன் என்ன யூஸ்னால் இப்போ நம்ம ஆன்லைன் நெட் ஆன் பண்ணிட்டு யூடியூப்பில் நான் யூடியூப்பில் ஏதாவது வீடியோ நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்போ வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒரு டிஸ்டர்பாக இருக்கும் இப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து நெட்ஒர்க் வந்து அலோவ் பண்ணாது அதனால் வாட்ஸ்அப்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வராது நம்ம இங்கிட்ட வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆஃப் பண்ணுற முன்னாடி எப்போ வாட்ஸ்அப்பில் போயிட்டு வந்தீங்களோ அந்த லாஸ்ட் இன்ஸ் தான் காட்டிக்கிட்டே இருக்கும் நம்மகிட்ட யூடியூப்ல ஏதாவது வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அலோன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் நீங்கள் அலோ கொடுத்தா தான் இன்டர்நெட் கனெக்ஷனே உங்களுக்கு வந்து அலோ ஆகும் நான் அலோ கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு தான் அதோடைய மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வாட்ஸ்அப்லேருந்து நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் நான் ஒன்று சொல்லிட்டேன் இப்போ செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நான் ஒரு மெம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறோம் நான் இந்த ஃபோனில் வந்து நான் நெட்டை ஆன் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற முன்னாடி மேலே ஒரு ஐ பட்டனில் நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் 6 ட்ரிக்ஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த ட்ரிக்கை நீங்கள் பாருங்கள் இப்போ அந்த மெசேஜ் தான் நமக்கு சென்ட் ஆகிடுச்சு சென்ட் ஆன அப்புறம் இந்த டபுள் டிக் வந்து விழுந்திருக்கு ஒரு சேடோமாக டபுள் டிக் விழுந்திருக்கு செகண்ட் மொபைலில் நெட் ஆன் பண்ணதுனால தான் ஃபஸ்ட் மொபைலில் வந்து டபுள் டிக் விழுந்திருக்கு இது டபுள் டிக் விழாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஆப் மேனேஜர் ஆப்ஷன் இதுதான் வாட்ஸ்அப்படியே வித்தவுட் ஆன்லைன் செகண்ட் ஒன் நம்ம பார்க்க வந்து ஸ்டேட்டஸ் டார் ஸ்டேட்டஸ் டார்னால் நம்ம ஸ்டேட்டஸில் எப்படி ஆடியோ அப்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கேமரா ஆப்ஷன் நீங்கள் சைடில் போய்க்கோங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் இப்போ கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேவரட் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபேவரட் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வீடியோவில் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபிங்கரை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ண உடனே அதை ஃபுல்லாக அப்படியே செப்பரேட் ஆகிடும் வெறும் இப்போ ஆடியோ மட்டும்தான் ஸ்டேட்டஸில் வந்து போட முடியும் உங்களுக்கு தேவையான இமோஜி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க நான் இப்போ ஒரு இமோஜியை போட்டுட்டேன் உங்களுக்கு டெக்ஸ்ட் விருப்பம்னா டெக்ஸ்ட் ஏதாச்சும் போட்டு ஸ்டேட்டஸில் போட்டேன் ஸ்டேட்டஸில் போட்டேன் நான் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணேன் இப்போ தான் வெறும் பிளாக் ஸ்க்ரீன் மட்டும்தான் தெரியும் ஸ்டேட்டஸில் தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மியூட் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட்டில் தான் பார்க்க போகிறோம் வாட்ஸ்அப் மேலே வந்து செர்ச் பக்கத்தில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும் அந்த டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க டாட்ஸ் கிளிக் பண்ணோடனே லாஸ்ட்டாக ஒரு செட்டிங்ஸ் ஒன்று ஆப்ஷன் இருக்கும் அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒன்னால் நோட்டிஃபிகேஷன் ஒரு பெல் ஐக்கான் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனாக கன்வர்சேஷன் டோன்ஸ் இருக்கும் கன்வர்சேஷன் டோன்னால் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம்னா அந்த மெசேஜுடைய சவுண்ட் மற்றும் அவங்க வந்து அனுப்புகிற மற்றவங்க மெம்பர் வந்து அனுப்புகிற மெசேஜோட சவுண்டு தான் கன்வர்சேஷன் சவுண்ட் அடுத்து வந்து மெசேஜஸ்னால் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா நோட்டிஃபிகேஷன் டோன் நோட்டிஃபிகேஷன் டோன்னா இப்போ வாட்ஸ்அப்படியே வாட்ஸ்அப்லேருந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ அதோடைய ரிங் டோன் செட் பண்ணுறது தான் வைப்ரேஷன் நோட்டிஃபிகேஷன் வரும்போது வைப்ரேட்டர் தான் அடுத்த தேர்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா பாப்அப் நோட்டிஃபிகேஷன் பாப்அப் நோட்டிஃபிகேஷன்னா இப்போ நம்ம ஏதாச்சும் யூடியூப்பில் போய் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா வாட்ஸ்அப்புடைய நோட்டிஃபிகேஷன் வந்து யூடியூப் பேஜ்லேருந்து டப்பு முன்னாடி வந்து பாப்அப்பாக காமிக்கும் அதுதான் பாப்அப் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம்பிளாக நான் ஒரு வீடியோ காட்டுறேன் அதை பாருங்கள் அடுத்து யூஸ் ஐ நோட்டிஃபிகேஷன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆன் பண்ணால் தான் வாட்ஸ்அப்புடைய நோட்டிஃபிகேஷனே வரும் யார் யார் தனித்தனி மெம்பருடைய நோட்டிஃபிகேஷன் வரும் ஆன் பண்ணிடுங்க தேர்டருக்கு வந்து குரூப் குரூப்புடைய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் என்ன ரிங்டோன் வைக்கணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கான வைப்ரேட்டையும் வச்சுக்கலாம் பாப்அப் நோட்டிஃபிகேஷன்னா அதே மாதிரி தான் நம்ம யூடியூப்பில் ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்லைனா இன்ஸ்டாகிராம் வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது குரூப்லேருந்து வர மெசேஜ் வந்து உங்களுக்கு பாப்அப் ஆகி வரும் அதுதான் பாப்அப் நோட்டிஃபிகேஷன் லைட்னா அதோடய கலரை செலக்ட் பண்ணிக்கலாம்
கடைசி ஆப்ஷன் தான் யூஐ ப்ரையாரிட்டி நோட்டிஃபிகேஷன். அது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் குரூப்பில் இருந்த நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு வரும். கால்ஸ் கால்ஸ் வந்து ரிங்டோன் இருக்கு, அந்த ரிங்டோனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து டிஃபால்ட் ரிங்டோன் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் சில ரிங்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் ஆட் ரிங்டோன், அதாவது உங்களுக்கு ஏதாவது சில ரிங்டோன் வந்து செலக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கணும்னா அந்த ரிங்டோனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங்டோன் செலக்ட் ஆகிடுச்சு. ரிங்டோன் செலக்ட் ஆனோடனே அந்த ஆப்ஸில் உங்களுக்கு வந்து ஒன்று ஆட் ஆகிடும், நம்ம ஆட் பண்ண சாங் வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். வைப்ரேஷன், இந்த கால்ஸ் வரும்போது வைப்ரேஷன் ஆகணுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் டிஃபால்ட் கொடுத்துட்டேன், அது வந்து வைப்ரேட் ஆயிரும். அடுத்து நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும், அந்த டாட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இதுவரையே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரீசெட் ஆயிரும். நோட்டிஃபிகேஷன் ரீசெட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன், ரீசெட் கொடுத்துட்டேன், எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். வாட்ஸ்அப்பில் ஒரு பிக் எப்படி டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஒரு பின் மை ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த கேமரா ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பின் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஒன்று டாக்குமெண்ட் இருக்கும், இந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ரௌசர் அதர் டாக்குமெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எதாச்சும் ஆன் பண்ணுற ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சென்ட் கேட்கும், சென்ட் பண்ணிடலாம். இப்போ பிக் வந்து டாக்குமெண்ட்டாக சென்ட் ஆயிடும். வாட்ஸ்அப்லேயே ஸ்டார் மெசேஜ். இப்போ யாராச்சும் வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, யாராச்சும் எதாச்சும் மெம்பர் வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த மெசேஜை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம அனுப்பியிருக்க மெசேஜ் இல்லைனா அவங்க அனுப்பியிருக்க மெசேஜ் வந்து லாங் ப்ரெஸ் செய்யுங்க, அப்படியே செலக்ட் ஆயிரும். செலக்ட் பண்ணிட்டேருங்க. மேலே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆப்ஷன், ஸ்டார் கிளிக் ஆயிரும். அந்த ஸ்டார் மெசேஜ் நீங்கள் பார்க்கணும்னா அந்த காண்டாக்ட்லேயே ஒரு 3 டாட் இருக்கும் மேலே, அந்த டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு வியூ காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வியூ காண்டாக்ட் பண்ணிங்கன்னா 4th ஆப்ஷனில் ஸ்டார் மெசேஜ் இருக்கும், அந்த மெசேஜ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸ் மியூட், ஸ்டேட்டஸ் மியூட் ஏன் பண்ணுறோம்னா இப்போ வந்து நிறைய ஸ்டேட்டஸ் வந்து போடுவாங்க, வீடியோஸ் ஆகிருந்தாலும் சரி இல்லைன்னா ஏதாச்சும் விசேஷ் வந்து பர்த்டே விசேஷம் அப்போ நிறைய ஸ்டேட்டஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் மியூட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் மியூட் பண்ணுறோம்னா நம்ம வேறுத்தவங்க ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஊழல் வந்து நின்றுக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த ஸ்டேட்டஸ் நம்ம மியூட் பண்ணுறோம். வேறு ஏதாச்சும் டைம் நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் இப்போ மியூட் பண்ணணும்னா மியூட் பண்ண வேண்டிய காண்டாக்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணுற மியூட்டிங் கேட்கும், அந்த ஆப்ஷன் வந்து மியூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸோட லாஸ்ட் இஸில் போய் பார்த்தீங்கன்னா அப்டேட்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யாரை நீங்கள் மியூட் பண்ணிங்களோ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து இருக்கும்.